ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்க்ராஃப்ட் சீசன் 2 பார்ட் 2 வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸோட எபிசோட் 1 நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 19K வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. 2K லைக் நான் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.8K லைக் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஓகேங்களா? 2K அப்படிங்கிறது வெறும் 5 ஹவர்ஸ்லேயே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் தட்டி தாக்கிட்டீங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? உங்களோட இந்த ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து வேணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க. எல்லா வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ண மட்டும் தட்டி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தனால தான் இந்த ஒரு பாட்டு வீடியோ இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அனிமல் ஃபார்மிங் சின்னதாக நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து மைனிங் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அயன் மைனிங் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதில் மேபி நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ பிக்காக்ஸ் மேக் பண்ணி நெதருக்கும் போய் இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ வீடியோ கிளை தேடி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2K லைக் பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகுதோ ஸோ அதே அளவுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நான் வந்து அப்லோட் பண்ணுற. ஓகேங்களா? ஸோ பாப்போம். போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 5 ஹவர்ஸில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 2K லைக்ஸ் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம வீட்டு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபென்ஸ்லாம் கட்டி விட்டுட்டு ஸோ சின்னதாக ஒரு அனிமல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அனிமல் ஃபார்மிங் ஸோ ஃபார்மிங். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையுமே நினைக்கணும் வந்து ஆரம்பிக்க போகிறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதை நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. என்ன கலர் ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கேசியா. ஓகேங்களா? அது கட் பண்ணலாம் தான் இப்போதை நான் வந்து கிளம்புனேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பேக்ரவுண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு அனிமல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்க டேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கலாம், ஏன்மரம் இவ்வளோ சின்ன ஒரு ஃபார்மிங் பண்ண ஆசைப்படுறீங்க, கொஞ்சம் பெருசாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைன்க்ராஃப்ட் வந்து நூபு மாதிரி ப்ளே பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் போல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு விருப்பம் போல் ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப பெருசு பெருசாக பண்ணாமல் ரொம்ப க்யூட்டாக நமக்கு விருப்பம் போல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ 2-3 எபிசோடு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா? ஒரு 4-5 எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய பில்டெலாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய ஃபார்ம்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5வது எபிசோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 5 எபிசோடு பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ பிடிச்ச மாதிரி கேம் விளையாட முடியுமோ அவ்வளோ பிடிச்ச மாதிரி நான் மைன்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அந்த 5 எபிசோட் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வர எபிசோட் நல்லா என்ஜாய்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரியும்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம நேராக போய் அக்கேசி விட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அக்கேசியை மைண்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உட்டை நான் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு கட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கேசி ஃபென்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, அதை நம்ம இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 ஸ்டாக்காக கிராஃப்ட் ஆயிருச்சா? ஸோ சார், ஸோ கைஸ், இப்போதைக்கு புது அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ கிராஃப்ட் பண்ணும்போது சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஒன்றொன்னா கிராஃப்ட் ஆகுது. இதுவே அந்த கிராஃப்டிங் ஐட்டம் டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் கிராஃப்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஒட்டுக்காக கிராஃப்ட் ஆயிருதுங்க. அது புதுசாக அப்டேட்டில் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ இதனால பரவாயில்ல, ஏதாவது ஆறு மாரி பண்ணும்போது நம்மள்ட்ட நிறைய டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆறு மாதிரி பண்ணுறது டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஆறு மாதிரி கிராஃப்ட் ஆயிருக்கு, டைமண்ட்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். புது அப்படியில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விலங்கு தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது செட்டிங் மாத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து செக் பண்ணி அப்புறம் மாத்திரம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு வாங்க வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இடத்துல வந்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு டக்கு 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 நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விட்டு அனிமலை பார்த்தீங்கன்னா பிடிக்கிற நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ ஸோ அவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு முடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவுக்கு தனியாக, சீப்புக்கு தனியாக, ஏன்னா மேலே ஏற முடியல, ஏன்னா இடிக்கிற என்ன இடிக்கிற. ஸோ ஓகே, இந்த இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைஸ் போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஏறக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அக்கேசிய ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 தான் பண்ண முடியுமா? ஸோ சார், 8 தான் பண்ண முடியுதுங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அக்கேசியை விட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ண போகணுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை நான் வந்து போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு முடிச்சுட்டு, அதாவது கவுக்கு தனியாக, சீப்பு தனியாக நிற்கிற மாதிரி
பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட முடிச்சுட்டு மிச்ச இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபென்ஸ் போட முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்ச உடனே நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானாக இருக்குது, பிக்கு கூட்டமே இருக்குதுங்க. இப்போதைக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போய் நம்ம அரசு போட வேண்டியதாக வாங்கடா வாங்கடா. ஓ, நாலு பேர் இருக்கீங்களா? ஸோ மூணு பெரிய பிக்கு இருக்குது, ஸோ ஒரு குட்டி பிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டுலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவு பிடிக்க போக வேண்டியது இருக்குது, அதுக்கடுத்து சீப்லாம் பிடிக்க போக வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து அடைச்சி விட்டோம் அப்படின்னு வைங்களா, ஸோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து மறுபடியும் பழைய மாதிரியே பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்லாம். ஸோ ஏதாவது கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது பில் பண்ணணும்னா தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நைட்டு வேறு ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. ஸோ தூங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் போய் நம்ம வந்து சீப் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஸோ சீப் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படுது, ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய போக வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து தூங்கி எழுந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் காலையில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீப் பிடிக்க போகலாம். சீப்பை தேடி வந்தேன், ஏன்னா நம்ம கண்ணில் மாடுறது பார்த்தீங்கன்னா மாடு, பட் பரவாயில்ல, இதுவும் நம்ம ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இப்போதைக்கு இது மூணுத்தையும் கொண்டு போய் நம்ம ஃபார்மில் கொண்டு போய் அடைச்சி விட்டுருவோம். வாத்தம்பி வாத்தம்பி உள்ளே போய் பேசிப்போம், என்ன வெளியே கதை வேண்டி இருக்கு உங்களுக்கு? வாங்க 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 வாங்க. ஸோ உள்ள என்னட்டிங்களா? ஸோ இருங்க, உங்களுக்காக நான் வந்து சோறு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரே செகண்ட் அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்க பார்க்கலாம். அப்படியே அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் நான் எப்போலாம் பால் கேட்கணும் அப்போலாம் பால் கொடுக்கணும், அப்போலாம் எப்போலாம் லெதர் கேட்கணும் அப்போலாம் லெதர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சோறு கொடுப்பேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் சோறு இருக்கு, ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்மளுக்கு கிடைத்திருக்க அனிமல் பார்த்தீங்கன்னா கோழி. ஸோ நான் வந்து மறுபடியும் ஆடை தான் தெரிய வந்தேன். ஸோ வெள்ளையா இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா கோழி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணுத்தையும் வந்து குடிப்பேற வேண்டியதா. அது என்னன்னு தெரியல, இன்றைக்கு மாட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பமாக மாட்டுறாங்க. ஸோ சிங்கிளாக கூட மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஏன்னா இன்னொருத்தர காணும் பின்னாடி வராப்பிலையா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்தையும் நம்ம கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அடைச்சுட்டுலாம். ஸோ இவங்கள்ட்டருந்து கண்டிப்பாக லெதர் நம்மளுக்கு வந்து லெதர் கிடைக்காது. ஸோ அது பேர் என்ன? ஃபெதர். ஓகே, இவன்ட்டு ஃபெதர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட இருக்க கிடைக்கிற வச்சு ஃபெதரை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிலாம் சிக்கன் வச்சு சாப்பிட்றக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கடா, பக்கத்தில் பயப்படாமல் வாங்கடா, அண்ணா வந்து பண்ண மாட்டேன்டா, பயப்படாமல் வாங்கடா. அப்படி நாலு அடி இருப்பேன், இப்படி ஒரு நாலு அடி இருப்பேன், அப்புறம் லைக் பீஸ்ட்டு சாப்பிட்டு நான் படி கிளம்பிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்களையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் வந்து அடைச்சி விட்லாம். ஸோ அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருவாங்க. ஏ இரா இரா தம்பி, டே டே இரா, எல்லாம் அடி பாட்டுக்கு போயிட்டா இருங்க. சீடு டே, நீ எங்கடா போகிறா? டே, ஜோடியாக தான் போவீங்களா? ஸோ இருங்க, வாங்க வாங்க, உங்களுக்கு சீடு தானே வரும். வா, ஏதோ மூணு பேர் இருக்கீங்க, அதனால் உயிரோடு வர்றேன். இதுவே நாலஞ்சு பேர் தான் போடுதல் இருப்பேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து அடைச்சி விட வேண்டியதா. ஸோ ஃபைனலி மூணு அனிமல் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு அனிமல் நம்மளுக்கு தேவை, சீப். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு வேகமாக போய் தேட ஆரம்பிக்கிறேன். சீக்கிரமாக சீப்பை கொண்டு வந்து நம்ம வந்து பிடிச்சி அடைக்கிறோம். நம்ம அனிமல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செய்யறோம். ஓகேங்களா? ஏங்க, இங்கே ஒரு கோழி கூட்டம் சுற்றிட்டு இருக்குதுங்க. எனக்கு இப்போதைக்கு ஒரு பிளான் வந்துருக்கு. என்ன பிளான் கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே வாங்கடா வாங்கடா, உங்களுக்கு எல்லாத்துக்கு நான் சோறு தரேன்டா, சோறு தரேன்டா, வாங்கடா. சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ப்ரீட் பண்ணி எல்லாம் குட்டிலாம் போட்டு எக்கச்சக்கமே கூட்டமாக சுற்றுங்க. ஏன் தனித்தனியாக சுற்றுறீங்க? வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? 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 சோறு சோறு வேணும் உனக்கு? சோறு இந்தா, அதை வாங்கிக்கோ, வந்தா வாங்கிக்கோ, இந்தா நீ வாங்கிக்கோ, இந்தா. டே, எங்கே எங்கே ஸ்கேப் பண்ணுற? நீ வாங்கிக்கோ, செத்துப்போ செத்துப்போ சீக்கிரம். ஓகே, எனக்கு சோறு கிடச்சி அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டை கண்டுபிடித்து விட்டே வாங்கடா வாங்கடா, உங்களுக்காக தானே இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ரெண்டு பேர் கிடச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு கலரில் இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன் தெரியல. பரவாயில்ல, ப்ரீட் பண்ணி எல்லாம் நம்ம வந்து ஒரே கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, என்ன கலராக இருந்தால் நம்மளுக்கு தேவை பெட்டு. ஸோ அதுக்கு தேவை சீப்பு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு இவங்களை கொண்டு போய் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டுலாம். ஃபைனலி இந்த சீப்போட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மிங்கு தேவையான எல்லா அனிமலும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா அனிமலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நாலஞ்சு எபிசோடுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம நிறைய மைனிங் போய் ரெட் ஸ்டோன் மிஷின், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பற்றி எடுக்க வேண்டியது இருக்கல்லவா? ஸோ நிறைய போக வேண்டியது இருக்குது, குவாட்ச் மீன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சம் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமிக்கிற. ஓகேங்களா? இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா வெளியே இருந்து ஜோமிஸ் பார்த்தீங்கன்னா எட்டி குதிச்சிருமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஸோ உள்ள குதிச்சாங்க அப்படின்னா சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம சேஃப்டி இப்போவே அடைச்சி விட்லாம் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வச்சு அடைச்சிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவனுக்கு வர மாட்டாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபார்மிங் பண்ணுறேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிற இடத்த. ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கை நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபார்மிங் ஏரியா. ஸோ அனிமல் ஃபார்மிங், கிராப்ஸ் பிளான்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஐட்டத்தை வச்சு டெக்கரேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இன்னும் அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கல, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு நம்ம என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம கிராப் பிளான்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ தென் இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசனையில் இருக்கிறேன். அதே ஃபியூச்சரில் ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சரில் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு எபிசோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோட ரெண்டாவது வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாமா? அதாவது மைனிங் போகிறோம். ஓகேங்களா? ஸோ மைனிங்கில் தான் சம்பவமே இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கேம் மோட் பார்த்தீங்கன்னா ஹார்டில் வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் எக்கச்சக்கமான மாப்ஸ் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ள ஸ்பேன் ஆகும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சம்பவமே இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே போயிட்டு வெளியே வர பார்க்கணும். சரி ஓகே பாப்போம். ஓகேங்களா? சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் பொருள் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வர மைனிங்காக, ஏன்னா ஸ்டோன் டூல்ஸாக இருக்குது.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டு வரேன். அப்போ தான் உடஞ்சா கூட ஒன்று உடஞ்சா இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கேவுக்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ராகும். ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து கேவுக்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ராகலாம் நினைக்கிறேன். ஸோ இது வில்லேஜ் பக்கத்தில் ஒரு கேவ் பார்த்தோம்ல வாஸ் இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இறங்க போகிறேன். ஸோ எம்எல்ஜி ஸோ கண்ட நேரத்தில் வரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் வராது சரி சரி ஓகே கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து கேவுக்கில் வந்து இறங்க போயிடும். ஸோ எல்லாம் உள்ள வந்தோடனே சோம்பி வரீங்க. ஸோ ஓகே ஸ்கெல்டன் இருக்கா அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் ஸ்பைடர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே இறங்கவே இல்லைடா நான் இருங்கடா இருங்கடா எங்க ஹார்ட் மோட்னால் நிறைய மாஸ் பேன் ஆகிறாங்க. ஏ இங்கே போய் ரெண்டு ஸ்கெல்டன் இருங்கடா ஒரே செகண்டா ஒரே செகண்டா ஏங்க தெரியாதனமா கேவுக்குள்ள என்ட்ரு நினைக்கிறேன். என்கிட்ட வேற பார்த்தீங்கன்னா 24 டார்ச் தான் இருக்குது. இவங்க டார்ச் வைக்கிறதுக்குள்ள சம்பவம் பண்ணுவாங்க போல எல்லாம் பூரா போயிட்டு ஸ்கெல்டனாக இருக்காங்க. சோமினா கூட பரவாயில்ல பக்கத்தில் நடிப்பாங்க உனக்கு பவு வச்சிருப்பாங்க. இரா இரா ஓடிடா ஓடிடா மீரா இரா அடிக்காரா கொன்றாரான்னு அசிங்கப்படுத்திடாத இந்த எபிசோடில். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்துட்டு இந்த இடத்துல ஓடிடலாம். ஏங்க இந்த இடம் வேணாங்க ரொம்ப மோசமான ஆளுகளாக இருக்காங்க. நம்ம வேறு கேவ் பற்றி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குதா உள்ள என்டர்மேனு ஸ்பைடரு ஸ்கெல்டனு எக்கச்சக்கமான ஸ்கெல்டனு கிரீப்பர் ஏங்க ஓடிடலாங்க அங்கே ஒரு சோம்பி வேறு வரான்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது எந்த ஒரு சோம்பியும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல இறங்க விடுறாங்க. அந்த கேவில் இறங்க கூட விட மாட்டேங்கிறாங்க உள்ள இறங்கக்குள்ளே அடிக்கிறாங்களே. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ள வந்துட்டேன். ஸோ ட்ரிப் ஸ்டோன் கேவ் தான் எதுவும் ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு குதிச்சிட்டோம் அப்படின்னா வைங்களேன். ஸோ எவனாவது பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருவான். ஸோ வராம்பாருங்க அடி யாராவன் வில்லேஜர் ஓகே இவன் வந்து சோம்பி வில்லேஜர் தான் ஆனால் எது ஸ்கெல்டன் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எவன் ஓகே இவன் இப்போது இந்த அடிச்சு முடிச்சல ஓகேங்களா வந்துட்டாங்க ஸ்கெல்டன் எங்கிருந்தாலும் வந்துடுறாங்க. இவன் மட்டும் ஏன் வரானே தெரியலையே இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்க. இவன் மட்டும் இந்த எபிசோடில் இல்லாமல்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹார்ட் மோர வேறு போட்டுட்டேன். ஸோ இப்போ எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போகிறது எல்லா கேவிலையும் சுற்றி சுற்றி அடித்தா எங்கே தாங்க போகிறது மைனிங்க ஸ்விப் மைன் தான் போயாகணும் போலயே. சரி ஏதாவது கேவுக்குள்ளே போனாலும் பார்க்குறாங்க ஒரு அயன் இருக்குது சரி ஓகே இருங்க வாங்க வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அயனையாச்சு நம்ம வந்து எடுக்க பார்க்கலாம். ஏன்னா கேவுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது நானும் சரி ஓகே இது இப்போ இது உடச்சிட்டு போயிட்டு அப்படி அந்த அயன் மட்டும் மைன் பண்ணிட்டு வரேன். டீ எங்கடா வரீங்க என்னைக்கு இது கீழே தள்ளி விட்டுறாங்க மண்டப்பயில்களா எரிஞ்சிட்டே வராங்களே செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க அடிச்சிடலாம் ஓகேங்களா எங்கிருந்து வராங்க பாருங்களேன் எங்கிட்டமோ சுற்றி வராங்க மோசமான ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ மை காட் அங்கே கொஞ்சம் கோல்டு இருக்குது அதையும் வந்து பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ கேவுக்குள்ளே போட மாட்டேங்கிறாங்க வெளியே இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு போகல. சரி ஓகே இங்கே இருக்கிற அயனே செடுப்போம். ஸோ ஒன்று தான் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டா ஒன்று தான் அது கூட வாய்ப்பில்லை. ஸோ சேட் சீல்டு கூட பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பில்லாமல் போச்சு. சரி ஓகே இது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அயன் இருக்கிற மாதிரி தெரியல அந்த கோழியாச்சும் போய் மைண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த லாவா பக்கத்தில் இறங்கிடலாம் நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஏன்னா லாவா பக்கத்தில் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேபி அங்கே நிறைய மாப்ஸ் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் குதிக்க போகிறேன். ஸோ என்ன சம்பவம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ தண்ணி ஊற்றி தான் குதிக்கிற ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அந்த எம்எல்ஜிலாம் வேணாம் நம்ம பாட்டுக்கு பண்ணுற ஒரு பேரில் பண்ணி கடைசியில் போய் லாவாக்குள்ளே குதிச்சுட்டு அப்படின்னா வைங்களேன் சரியான சம்பவமாக போயிடும். அந்த சம்பவம் இன்றைக்கி வேணாம் ஓகேங்களா. சரி ஓகே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து இறங்க வேண்டியதா. ஸோ கீழே நிறைய அயன் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னான்ஸை மேக் பண்ணி ஸோ அயனாக பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சீல்டு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக நம்மளால் என்ட்ராக முடியுங்க. ஏன்னா ஸ்கில்டெல்லாம் வராங்களா அவங்க பாட்டு தூரத்துலேருந்தே சுட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வர விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அயன் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டு மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ராகலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அயன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சீல்டை பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம வந்து என்ட்ராக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு அயன் தேவையா இது தெரியாமல் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேனே. சரி ஓகே பரவாயில்ல ஓகேங்க இப்போதைக்கு இன்னும் கொஞ்சோண்டு அயன் மட்டும் ஹீட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் ஹீட் ஆகி முடிட்டோம். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் ஆர்மர் ஏதாவது அயன் ஆர்மர் மேக் பண்ண முடியுமோ சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஒரு அயன் ஹெல்மெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பூட்ஸ் ஸோ ரெண்டு மட்டும் தான் கிராஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அது இப்போதைக்கு நம்ம வந்து எக்யூப்மெண்ட் உள்ளுக்குள்ள என்ட்ராக வேண்டியது. ஸோ இது கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போதைக்கு பக்காவாக இருக்குது இப்போதைக்கு நம்ம கேவுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஓ மை காட் கிரீப்பர் நீ எங்கே ராசா வர ஏக சாக்கிங்காக கொடுக்குறாங்க. ஸோ ஓகே நீ இப்போதைக்கு வெடிச்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீல் இருக்கு நம்மள்ட்ட. ஸோ மேலே ஒரு ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ அவனையும் இப்போதைக்கு நான் போய் அடிச்சலாம் இருரா இரா என்ன அடிக்கிறா இருங்க எந்திரிச்சு ஓடணுமா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரட்டும் ஓகேங்களா. ஸோ அப்படியே அவன் வந்து வளச்சி வச்சு அடிச்சு வேண்டியதான். ஸோ ஓகே என்ன அவனே பின்னாடி போகிறா ஓ சீல்டில் அடிச்சு ஆரோ அப்படியே ரிட்டனாக அவன் மேலே அடிக்குதுங்க. ஆனால் அவன் பக்கத்திலே போக முடியல அவனோட ஆரோ என்னது நாக் பேக்காக இருக்குது. ஓ அவனோட ஏதோ பவர் பவ் வச்சிருக்கான் போலயே. ஸோ அது ஒரு நாக் பேக் பவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அடிச்சு பேக்கில் போயிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு முன்னாடி ஓடி போய்ட்டு சித்தா சாவடிச்சு வேண்டியதான். இரா இரா ஹார்ட் கம்மியாதரா ஹார்ட் கம்மியாதரா இரா இரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ் ரெடி ப்ளீஸ்ரா சாவடிச்சுரா அதை தம்பி இரா ஓகே பரவாயில்ல என்னோட சீல்டே அவனை வந்து முடிச்சு தெளிவிச்சு. ஸோ ஒரு செகண்டில் உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக தான் கேவுக்குள்ளே என்ட்ராகணும் போலயே. ஸோ ஒரு ஹார்ட் மோடி இவ்வளோ கஷ்டமாக வச்சுருப்பீங்க. சரி ஓகே பொறுமையாக போவோம்.
ஓகே கைஸ் இப்போதைக்கு இந்த கேவ் ஓரளவுக்கு லைட் அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இது கேவுக்குள்ளே இருக்கிற ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் லாப்பிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து மெயின் பண்ணி கொண்டு போய் வைக்கிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்சான்மெண்ட்டுக்கு வந்து லாப்பிஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வைக்கிங்களா? ஸோ என்ன கலெக்ட் ஆக மாட்டேங்குது, ஓ இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருச்சா? ஸோ இதையாவது தூக்கி வச்சுனுமே. ஸோ என்ன வயசுலாம் ஸோ இது தேவைப்படாது. வாங்கடா நீங்கள் லாப்பிஸ் வாங்கடா, நீங்கள் தான் எனக்கு முக்கியமான பொருள். ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் மாதிரி போதா இல்லை முட்டு சந்து நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு இந்த டார்ச் எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் இங்கே வச்சுட்டேன். ஸோ வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்குதான் சொல்லி வந்து பார்க்கலாம். ரொம்ப பெரிய கேவாக இருக்கும் நினச்சா, பட் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப சின்னதாக. ஓகேங்களா? ஸோ சின்னதாக லைட்டப் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிற டார்ச் வச்சு எப்படியாவது இந்த கேவ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இருக்கிற ஒரு மட்டும் நம்ம அப்படியே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஐ க்ளோஸ் குயிட் இருக்குதுக்கு. ஸோ சைனுக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைன் நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம வந்து அடிச்சிக்க வேண்டியதாக எப்போலாம் இந்த கேவுக்குள்ள வரணும் அப்போலாம் க்ளோஸ் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் அடிச்சு அதோட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர, அப்புறமா வீட்டில் வச்சு ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கே கொஞ்சம் கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா எதையாச்சும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அயன் தேடி வந்தால் ஸோ ஓரளவுக்கு அயன் கிடச்சிட்டு தான் இருக்குது, அதையும் மைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நடுவு நடுவில் கிடைக்கிற ஓரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஓகே, கேவ் இந்த பக்கம் ஒன்று கொஞ்சம் மேலே போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து மேலே ஏறணும். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிறது என்னதுங்கிறது என்னமோ ஒழிக்குது. ஏங்க டைமண்டு ஃபைனலி ஃபைனலி பார்த்தீங்கன்னா சீசன் டூவோட ஃபஸ்ட்டு டைமண்டை பார்த்து விட்டேங்க. வேற மாதிரி இருங்க, இப்போதைக்கு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே டைமண்டை கண்டுபிடிச்சிட்டோங்க, தரமான சம்பவமாக இருக்குது. சரிங்க, ஸ்லைட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது டைமண்ட் எடுக்கிற நேரம் இது எவனாவது வந்து பச்சை கலர் மண்டையை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால் நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஃபஸ்ட் மேலே போய் லைட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் எடுக்கலாம். டைமண்ட் எங்கேயும் போயிடாது, எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செத்துட்டோம் அப்படின்னா போயிடும். அதான் வந்து வருத்தப்படுறேன். ஸோ என்ன மாதிரி இருக்காப்ல? ஸோ இருங்க, இன்னும் கொஞ்சம் டாஸ்க் நான் வந்து மேக் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போய் லைட்டை மட்டும் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்டை மைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்குது, ஆனால் எவன் தான் தெரியல, என்ற மேன் தானா? ஸோ அவன் தான் சவுண்டு தாங்க கேட்டுருக்குது. ஆஹா ஸ்கெல்டன், ஏங்க இந்த ஒரு ஹார்ட் மோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் தாங்க நிறைய பேர் ஸ்பேன் ஆகிறானுங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுவும் அவனுக்கு பவ் வச்சு அடிச்சாங்க அப்படின்னா நான் ரொம்ப தூரம் நாக் பேக் ஆகிறேன், அதான் இன்னும் பெரிய தொல்லையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவன் வந்து முடிச்சு. ஸோ இப்போதைக்கு ரெண்டாவது ஜோமி வந்துருக்காப்ல, சவரி நம்ம வந்து முடிச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஏரியா கிளியர் அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நிம்மதியாக போய் நம்மளோட டைமண்டை பார்த்தீங்கன்னா மைன் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குது கோல்டு இருக்குது, அதிகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட மைன் பண்ணி வந்துடுறேன். ஸோ ஃபைனலி கைஸ் சீசன் டூவோட ஃபஸ்ட் டைமண்டை பார்த்தீங்கன்னா மைன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்னா ரெண்டா ரெண்டு மூணு டைமண்ட் இருக்குது வேற மாதிரி. ஸோ ஒரு பிக்காக்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. சீரியஸாகவே வேற லெவல் தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்னோட ஹார்ட் பாரில் தூக்கி இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பிக்காக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அப்சிடின் மைன் பண்ணுறோம், வீட்டுக்கு போய் நெதர் போர்ட்டல் மேக் பண்ணுறோம். ஸோ நெதருக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த எபிசோடு நெதர்க்குள்ள போவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் நம்மளுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. மூணு டைமண்ட் ஓகேங்களா, கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்களேன், அதுதாங்க லக்குங்கிறது. ஸோ நான் கூட ஒரு டைமண்டாக கொடுத்து விட்டுருவாங்க நினச்சேன், மைன் பண்ணால் தான் தெரியுது மூணு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு டைமண்ட் பிக்காக் ஸோ ஃபைனலி கிராஃப்ட் செய்து விட்டோ. ஓகேங்களா? ஸோ ஓபி ஓபி லெவல் கைஸ். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துட்டு போய் நான் வந்து கீழே அப்சிடின் இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அங்கே போய் நம்ம அப்சிடின் மட்டும் மைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கே விட்டு கிளம்பலாம். ஸோ அளவுக்கு அயன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ 16 அயன் இருக்குது, இன்னும் பொருளில் கொஞ்சம் அயன் கிடச்சா அப்படின்னா அப்படியே மைன் பண்ணி நம்ம வந்து கையோட கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான அப்சிடின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரெண்டான் கேட்டீங்கன்னா கிடையாது, இன்னும் ஒரு 10 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு 12 அப்சிடின் பார்த்தீங்கன்னா மைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ 12 மைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நம்ம நெதர் போர்டில் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்க்குள்ள பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி பயமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. உண்மையாலுமே இந்த ஒரு சீட் நல்ல சீடாக அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். ஓகேங்களா? சரி ஓகே, ஒரு 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இன்னொரு 10 மட்டும் மைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்சிட் நிறையா இருக்குது. தம்பி கிரீப்பரு என்ன இந்த பக்கம், அண்ணன் பக்கத்தில் வாங்க இருங்க. இப்போது இந்த கிரீப்பர் வெடிக்க வச்சுட்டு போயிடலாம். சீல் இருக்கனால எந்த ஒரு பயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வெடிச்சிரு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஓகேங்களா? சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அப்சிடின் பார்த்தீங்கன்னா மைன் பண்ண 12 அப்சிடின் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைன் விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12 அப்சிடின் எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக பெரிய பொருள் பில் பண்ணுவோம், எல்லாமே பெருசாக பண்ணுவோம், ஆனால் அதெல்லாம் 4 எபிசோடு கழிச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? ஐ நம்ம செல்லக்குட்டிங்க ஸ்பேன் ஆகிருக்கானுங்களே. ஸோ கைஸ், இங்கே ஒரு ஸ்லைம் செங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, வேற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசிக்கில் தான் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெளியே போனால் தெரியும், மேபி நம்மளுக்கு ஸ்லைம் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளுக்கு வந்து ஸ்லைம் ஸ்பேன் ஆகும். ஸோ அதை அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் உருட்டுலகத்தில் நல்ல ஒரு பெரிய கேவுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கேவுக்குள்ளே போனாலே எக்கச்சக்கமான ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும். ஸோ வேற லெவலில் ஸ்லைம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்லைம் செங்க் கட்டணும், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்லைம் செங்க நான் வந்து பில் பண்ணவே நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி ஓகே, இருக்கிற ஸ்லைம்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ ஏதாவது ஸ்டிக்கி பிஸ்ட் மேக் பண்ணி
விளையாடுறதுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா கேவை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஸோ நம்ம பேஸ் எங்கே இருக்குது, நம்ம வீடு எங்கே இருக்குது, ஸோ வீடு வீடு தான் இருக்குது பார்த்தீங்க லெஃப்ட் சைடில். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கேவுக்குள்ள தாங்க என்ட்ராக இருக்கேன். ஸோ நான் கூட எங்கேயோ போயிட்டு நினச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் வெளியே வந்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த கேவு இருக்குது. இந்த வழியாக போனேன் நினைக்கிறேன், ஆமாம் இந்த வழியாக போ இல்லை இந்த வழியாக போலீங்க, அந்த வழியாக தான் போயிருப்போம். ஸோ இது விடுங்க, ஏதோ ஒரு வழியில் போனேன், ஏதோ வழியில் வந்துட்டு, ஆனால் இந்த கேவு நல்லா தான் இருக்குது. பேசாமல் அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ள வந்து இறங்கி பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ கிரியேட் பண்ணி நெதர்க்குள்ளே போய் பார்ப்போம். ஆனால் நெதர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது, எந்த மாதிரி பயமே நம்மளுக்கு நெதரில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்க ஆசைப்பட்றேன், பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டுனா அதுக்குள்ள வந்து வச்சுட்டு வரேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பில்ட் பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபிளிண்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிளிண்ட் ஸ்டீல் மேக் பண்ணிட்டு நம்ம நெதர் போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ நெதர்க்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகேங்களா, எந்த ஐட்டமும் நான் வந்து கொண்டு வரல, ஏன்னா ஒரு வேளை நெதர்க்குள்ளே போன உடனே சாவு நிச்சு அப்படிங்கிற மாதிரி சாகர நேரம் கூட இருக்கலாம். அதனால் எதுக்கும் நம்ம வந்து ரெடியாக தானே போனோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிளிண்ட் ஸ்டீலோட தான் வந்து இப்போதைக்கு நெதர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஸோ இந்த நம்மளோட வீட்டுக்கு பேக் சைடிலே பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்ட. ஓகேங்களா, ஸோ இருங்க, நம்ம எதுக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்டில் பார்த்தீங்கன்னா சரி டைமண்ட் கிரவர் கோல்டில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா உள்ளுக்குள்ளே போனால் நிறைய பிக்லைன்ஸ் இருந்தாங்க, அப்போ அவனும் கையில் செத்துடக்கூடாது. ஏதாவது ஒரு லாவாவில் விழுந்து சாகரனா கூட பரவாயில்ல, பிக்லைன் கையில் செத்துடக்கூடாதுங்க, ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டில் சும்மா ஒரு சின்ன டிசைனாக பார்த்தீங்கன்னா பண்ண இப்போதைக்கு. ஓகேங்களா, டக்குன்னு பண்ணணுமே அப்படிங்கிற இருக்கிற இடத்த வச்சு நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு இந்த வழியாக பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். நம்ம ஃபார்ம் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி சீசன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி ஐட்டம்ஸ் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பயம் இருந்திருக்கு. ஓகே, ஒரு நீட்டான பயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஃபுல்லாக மூடி இருக்குதுங்க, எப்படி நம்மளுக்கு குருட்டுள்ளதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவரான இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஸ்பேன் ஆச்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் வெளியே கூட போலையே. ஓ மை காட், எப்படி நான் வெளியே போவேன், அப்போ மைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, இது கூட கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும், நம்ம நெதர்ல கட்டுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதுவே நம்ம சீசன் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓப்பனில் நான் வந்து ஸ்பேன் ஆயிருப்பேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸில் தான் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே, ஃபைனலி வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வழி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் இருக்குது நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா 100 பார்த்தீங்கன்னா குவாடினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட் தான், பட் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்பேன் தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் இப்போதைக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ், இப்போதை நம்ம ஓவர் வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வேணாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா பூசணிக்கெல்லாம் போட்டுருக்கிறேன், மேபி அடுத்த வீடியோவில் அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வளர்ந்த கிராஃப்ஸ் மட்டும் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பிளான் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வீடியோ பார்த்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நீ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கணும். ஸோ அந்த ஃபார்ம் இப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது, பட் பெரிய ஃபார்மை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு எனக்கு வந்து தெரியும், பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்ம் கூடிய சீக்கிரம் வரும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணியதாகணும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மைனிங் போனோம். ஸோ 3 டைமண்ட் கிடச்சி அதை வச்சு போர்டல் மேக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி உள்ளேயும் போயிட்டு வந்துடும். ஓகே, நெதர்க்குள்ள போயிட்டு வந்துட்டோம், ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேபி அடுத்த வீடியோவில் டைம் கிடச்சி அப்படின்னா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டோட சீட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டீங்க. ஸோ இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சீட் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா சீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 2K லைக் டார்கெட்டு மறக்கல இல்லை. ஸோ அதை லைக் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி Part-2 எவ்வளோ சீக்கிரம் வச்சோ அதே மாதிரி Part-3 பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த லைக் டார்கெட் 2K பார்த்தீங்கன்னா டக்குன்னு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். சரி வீடியோ அப்படின்னு சீக்கிரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ சொல்ல பேச சூப்பர் நல்லா சந்திக்கலாம். பாய்.